என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாஸ்து நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பஜனம் அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, பயணப்படுங்கள், இல்லத்தை விட்டு பயணப்படுங்கள். நம்ம எப்பொழுது இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த அமர்ந்திருக்கக்கூடிய கால நேரம் எல்லாமே ஒரு விரயத்தின் நேரம் என்று தான் சொல்வேன். பயணப்பட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவோம், அது நெகட்டிவான அந்த வார்த்தைகளாக இருந்தால் கூட அந்த விஷயத்தை வந்து நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்ரூபமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நாய்க்கு வேலையில்லை, நிற்கிறக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க. இப்போது நாய்க்கு வந்து நிற்க வேலையும் கிடையாது, ஆனால் நிற்கிறக்கு நேரம் இல்லை. அதுபோல் ஒரு நாயைப் போல் நம்ம வந்து எந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக வீட்டில் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அந்த பயணம் என்பது ஒரு அற்புதமான உண்மையான வெற்றிக்குரிய பயணமாக ஒவ்வொரு மனித வாழ்விலும் இருக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் ஒரு சில பழக்க வகைகளை உங்களுடைய கனிவான பார்வைக்கு. கட்டில், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். கட்டில் என்பது நான்கு கால். வீட்டுக்கு எப்படி ஒரு தூண் இருக்கிறதோ, நான்கு சுவர்கள் இருக்கிறதோ, அதுபோல் ஒரு கட்டிலுக்கு நான்கு கால்கள் அவசியம். ஒரு கால் இல்லாமல் ஒரு கட்டிலை வந்து நம்ம உருவாக்க முடியாது. அதுபோல் அந்த கட்டில் என்கிற ஒரு அமைப்பு வந்து எந்த இடத்துல ஒரு முட்டு கொடுத்த அமைப்பாக இருக்கக்கூடாது. நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை என்று சொல்ல நான் ஒரு விளக்கமாக சொல்கின்றேன். கட்டிலில் நீங்கள் இறங்குகிறீர்கள் என்று சொன்னால், படுக்கிறீர்கள் அல்லது படுக்கை தூக்கத்தை முடித்த பிறகு எழுந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இரண்டு பக்கத்திலும் எழுந்து வெளியே செல்லக்கூடிய அமைப்பாக உங்களுடைய கட்டில் அமைப்பு இருக்க வேண்டும். ஒரு செவரில் ஒட்டி ஒரு பக்கம் கட்டிலை ஒட்டி போடுவது என்பது ஒருவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும். ஆக ஒரு சிறிய அறைக்கு நீங்கள் கேட்கலாம், சிறிய அறையாக இருக்கிறது நாம் எப்படி அதை அமைத்துக் கொள்வது என்று கேட்கலாம். சிறிய அறையாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சிறிய கட்டிலை தான் போட்டுக்கொள்ள வேண்டும். பெரிய அறையாக இருக்கின்ற பட்சத்தில் பெரிய கட்டிலோ அல்லது இரண்டு கட்டிலோ இணைத்தப்படும் பொழுது இருபுறத்திலும் இறங்கக்கூடிய அமைப்பாக இருப்பது சாலச் சிறந்தது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், யாரையும் சாராத தன்னுடைய காலிலே தான் நிற்க வேண்டும் என்று சொன்னால், கட்டாயம் கட்டில் வந்து எக்காரணம் கொண்டு ஒரு சுவரை ஒட்டி அமைப்பாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு சில பொருள்களை வாங்கும் பொழுது, அதாவது இரண்டாவதாக வாங்குவோம், அதாவது வந்து வீடு வாங்குறதிலிருந்து பழைய பொருள்களை வாங்குவதிலிருந்து பழைய கார் மற்றும் டூ வீலர்கள் போன்ற வாகனங்களை வாங்குவதிலிருந்தும் இந்த பழைய பொருள்களை வாங்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு. அதில் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கிறது என்று தான் சொல்வேன். எல்லோரும் எல்லா வாகனங்களையும் வாங்கிவிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு பழைய வாகனங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னால், அந்த வாகனங்களை அவருடைய உரிமையாளர் எப்படி இருந்தார், அந்த உரிமையாளர் எதற்காக அதை விற்கிறார், ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையில் ஒரு சிக்கி தவித்த பிறகு ஒரு காரணத்திற்காக அந்த பொருளை விற்கிறாரா, அல்லது வண்டி வாகனத்துடைய அந்த தவணைத்தொகையை கட்ட முடியாமல் விற்பனைக்கு வருகிறதா, அல்லது அந்த வாகனத்தை நிதியுதவிப்படுத்த நிறுவனம் ஜப்தி செய்த ஒருவருக்கு விற்கிறதா, இப்படி நீங்கள் வந்து அந்த பொருள்களை ஆராய வேண்டும். ஆராய்ந்து அது எப்படி வந்திருக்கிறது, எந்த வகையில் வந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த வாகனத்தை விற்கும்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு வாகனத்தை வாங்குகிறீர்கள் என்று சொன்னால், நம்முடைய இந்த வாகன தரங்களை சொல்வார்கள், இந்த வந்து இந்த வாகனம் வந்து இவங்க வைத்திருந்தாங்க, அவர்கள் வைத்திருந்தாங்க, ஒரே ஒரு ஓனர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக தரகர்களிடம் வாங்க வேண்டாம் என்பதற்கு, வாங்குங்கள், உங்களுக்கு நம்பிக்கையுரிய நபராக இருக்கிற பட்சத்தில் நேரடியாக அந்த உரிமையாளரை சந்தித்து அவரிடம் நேரடியாக நீங்கள் தரகர்களை வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. அந்த விற்கக்கூடிய அந்த உரிமையாளர் நேரடியாக உங்களுக்கு விற்பனை தரக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அவருடைய அந்த கையில் அந்த பதிவின் வழியாக, ஆர்டிஓ ஆஃபீஸ் வழியாக தன்னுடைய பெயரிலிருந்து உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்யக்கூடிய வகையில் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் எந்த வாகனத்தை வாங்கினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நேரம் அல்லது காலத்தின் அடிப்படையில் அந்த வாகனம் உங்களுக்கு வந்து எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஆக ஒரு வாகனம் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதை அறிந்து ஆராய்ந்து தெரிந்து வாங்க வேண்டும். அப்படி வாங்குகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு நிலையை, ஒரு அற்புதமான நிலையை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பெற முடியும். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்களின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.